வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைக்கு பல பேரால் பேசப்படாமல் தவிர்க்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு, அது மாஞ்சோலை என்ற ஒரு அழகான பெயருக்கு பின்னாடக்கூடிய ஒரு கிராமம். பெயர் எவ்வளவு அழகாக இருக்கிறதோ அதை போலவே அந்த பகுதியும் மிகவும் அழகான பகுதி. ஆனால் அந்த பகுதிக்கு பின்பாக இருக்கக்கூடிய ஒரு மக்களின் ஒரு சோக கதையை பற்றியும், அவர் சந்தித்துள்ள நிகழ்வு, அந்த சந்திப்பிற்கான நிவாரணத்தை பற்றியும் நாம் இப்பொழுது பேசுவதற்காக வழக்கறிஞர் சேவியர் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். வாருங்கள் சந்திப்போம். சார், இப்போ இந்த மாஞ்சோலை அப்படின்ற இந்த பெயர் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது. திருநெல்வேலி பக்கம் இருக்கிறவங்க நல்லா தெரியும். இந்த மாஞ்சோலை அப்படின்ற இந்த தொழிலாளர் பிரச்சனை அப்படின்றத வந்து நம்ம வந்து நிறைய பேர் இப்போ தவிர்த்துட்டாங்க, அது மறந்தும் போச்சு. கலாச்சாரம் இறந்திய விஷயங்களை பற்றி நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம இந்த நிகழ்வை பற்றி யாருமே பெரிதாக பேசலை. அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களால் மட்டுமே பேசப்பட்டு வருத்தப்பட்ட ஒரு விஷயம் மாஞ்சோலை. எப்படி இந்த மாஞ்சோலை அப்படின்ற ஒரு பகுதி, ஒரு பெயர், அந்த கிராமம், அந்த நிறுவனம் எப்படி உருவாச்சுன்றதை பற்றி எனக்கு கொஞ்சம் ஒரு விழாவறியாக சொல்லணும் சார். அதாவது 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக திருவிதாங்கூர் இளவரசர் மார்த்தாண்டவர்மன் அப்படிங்கிறவரும் அவருக்கும் 8 வீட்டு பிள்ளை அப்படிங்கிறவரும் அவருடைய உறவினர், இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்கு உதவிக்காக இந்த மார்த்தாண்டவர்மருடைய தாயார் சிங்கம்பட்டி ஜமீனோட உதவியை நாடுறாங்க. அப்போ அந்த சிங்கம்பட்டி ஜமீன் அந்த அம்மாவுக்கு உதவி செய்ய போய் ஒரு கட்டத்தில் அவர் இறந்து போயிடுறார். அப்போ திருவிதாங்கூர் மகாராஜா வந்து அந்த இழப்பை ஈடுகட்டும் விதமாக 74,000 ஏக்கர் நிலப்பரப்பை அந்த சிங்கம்பட்டி ஜமீனுக்கு கொடுக்குறாங்க. அந்த சிங்கம்பட்டி ஜமீனோட 32வது அரசர் சென்னையில் படிக்கிறார். அவர் படிச்சுட்டு வரக்கூடிய அந்த கல்லூரி எப்படிப்பட்ட கல்லூரின்னா, ஜமீன் வீட்டு குழந்தைகள் படிக்கக்கூடிய மிகப்பெரிய வசதி படைத்தவர்கள் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில் கிளமண்ட் அப்படிங்கிறவர் பிரின்ஸ்பலாக இருக்கார். அவர் கொலை செய்யப்படுறார். அப்போ அந்த கொலை பழி வந்து சிங்கம்பட்டி ஜமீனோட பேரும் அடிபடுது, இன்னொரு ஜமீனோட பேரும் அடிபடுது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் வழக்கு சென்னையில் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி வாதிடப்படுது. அதன் காரணமாக ஒரு கட்டத்தில் மும்பைக்கு, அதாவது பாம்பேக்கு இந்த வழக்கு வந்து அங்கே போகுது. அப்போ வழக்கு பாம்பேயில் நடக்குது. அதற்கு ஆஜரான வழக்கறிஞர் பாம்பேயில் உள்ள வழக்கறிஞர். இந்த வாடியா குரூப்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்புக்கு கீழே தான் இந்த பிபிடிசி பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனியும் இருக்குது. அப்போ இந்த பின்னணியில் தான் இந்த பிபிடிசி அப்படிங்கிற நிறுவனத்துக்கு 8,400 ஏக்கர் 1912வது வருஷம் 99 வருஷ குத்தகைக்காக விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த 99 குத்தகைக்காக முதல் அந்த 1912 சார், 18 வந்து அப்போ அந்த பிபிடிசி நிறுவனம் வாங்குது. ஓகே, இப்போ அந்த வாங்கப்பட்ட நிறுவனம் அந்த ஆரம்ப காலகட்டங்களில் எந்த வரையறுக்கையில் நிறுவப்பட்டது, தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம், அவங்க எப்படி சேர்க்கப்பட்டாங்க, எப்படி நடத்தப்பட்டாங்க? ஏன்னா இந்த குடும்பம் வந்து இப்போ ரீசெண்டாக நடக்குது அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நான் சில நண்பர்கள்லாம் கலந்து பேசினப்பட சொன்னாங்கன்னா, இந்த பிரச்சனை வந்து ஏறத்தாழ வந்து 1968 நடந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு அந்த இதெல்லாம் தெரியல, நம்ம இப்போ ரீசெண்டாக இருக்கிறத தான் பேசுகிறோம். இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கார்பரேட் கம்பெனி அவங்க முடியலாம் அடிச்சுட்டு தான் போவாங்க அப்படின்ற மாதிரி அந்த பார்வையும் இருக்குது. உண்மையிலே இந்த பிபிடிசி கம்பெனி வந்து எப்படி நிறுவனாங்க, எந்த அடிப்படையில் தொழில் நடத்தினாங்க, அவங்களோட உண்மையான பாதிப்பு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றதை பற்றி நான் சொல்லுங்கள் சார். அதாவது ஏற்கனவே நான் சொன்னேன், சிங்கம்பட்டி ஜமீனுடைய 32வது மன்னர் அந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அந்த வழக்கு நடத்துறதுக்கு நிறைய செலவு. அப்போ அந்த செலவை ஈடுகட்டுறதுக்காக அந்த மார்த்தாண்டவர்மர் அந்த திருவிதாங்கூர் மகாராஜா இலவசமாக கொடுத்த 74,000 ஏக்கரில் 1,400 ஏக்கரை பிபிடிசி நிர்வாகத்துக்கு இவங்க குத்தகைக்கு விடுறாங்க. அப்படி குத்தகைக்கு விடும்போது அந்த நிலம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு ஒழுங்கு இல்லாத ஒரு நிலமாக தான் இருந்தது, பண்படுத்தப்படாத நிலம். அப்போ பிபிடிசி நிர்வாகம் இதில் தொழிலாளர்கள் குறிப்பாக திருநெல்வேலி பகுதியை சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் உள்ள மக்களையெல்லாம் அழைத்து அவங்க மூலமாக வேலையை நடத்தி, அதாவது வேலைன்னா நினச்சி கூட நம்ம இப்போ பார்க்க முடியாது, அங்கே வந்து அட்டை பூச்சிகள், அதாவது அந்த அட்டைகள் வந்து உயிரை உறிஞ்சக்கூடிய தன்மை வாய்ந்த விஷம் உள்ள அட்டை பூச்சிகள், நம்ம இன்னைக்கு பார்க்குற ஒரு சில அட்டை பூச்சிகள் மாதிரி கிடையாது. அப்போ அந்த மாதிரி அட்டை பூச்சி செவுத்தில் இருக்கும், சாப்பாட்டில் இருக்கும், படுக்கையில் இருக்கும், துணிகளில் இருக்கும், அந்த மாதிரி அட்டைப்பூச்சி கடிகளெல்லாம் தாங்கி கொண்டு 12 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த தொழிலாளர்கள் வந்து கடும் உடல் உழைப்பை செலுத்தியிருக்காங்க. அப்படி செலுத்தியதன் விளைவு தான் இன்னைக்கு மாஞ்சோலை அப்படிங்கிற அந்த கிராமம் செல்வ செழிப்பாக ஒரு பெரிய தேயிலை தோட்டமாகவும் காஃபி எஸ்டேட்டாகவும் ஏலக்காய் விளையக்கூடிய பூமியாகவும் மாறி இருக்குதுன்னா, அவங்க ஒரு 4 தலைமுறையாக அந்த தொழிலாளர்கள் முதல்ல திருநெல்வேலியிலேருந்து வந்தாங்க, ஒரு கட்டத்தில் குமரி மாவட்டம், கேரளாவின் சில பகுதிகள் இருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கு வரைக்கும் அவங்க வந்து அதில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்படி வேலை பார்த்த தொழிலாளர்கள் அவங்களுக்குன்னு எந்த விதமான வசதிகளுமே இல்லை, அந்த உள்கட்டமைப்பு வசதிங்கிறது எதுவுமே ஏற்படுத்தி தரல. அவங்க குடியிருப்புகளெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில், அதாவது ஒரு சாதாரண மனிதர்கள் வசிக்க முடியாத ஒரு நிலைமையில தான் அவங்க வந்து வசித்து வந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூலின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4 ரூபாய் தான், 12 மணி நேரம் வேலை செஞ்சால் அவங்களுக்கு கிடைக்கிறது வெறும் 4 ரூபாய் தான். அதில் அவங்களுக்கு சாப்பாடு இட்லி இட்லி கொடுக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு வந்து 2 இட்லி தான் கொடுப்பாங்களாம், 2 இட்லியே 3 இட்லியாக கொடுன்னு சொல்லியே ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு மிக மோசமாக அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையை தான் அந்த தொழிலாளர்கள் வந்து சந்திச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கான கல்வியெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு தொழிற்சங்கங்கள்லாம் வளர்ந்து இதில் தொழிற்சங்கங்கள் கட்சி அரசியல் கட்சிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து உள்ளே வந்து சில விஷயங்கள்லாம் வந்ததுக்கு பிறகுதான் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வியாகட்டும் சில மருத்துவ வசதிகளாகட்டும் பேருந்து வசதிகளாகட்டும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த போராட்ட காலங்கள் இப்போது நம்ம சில விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டேன், வந்து 1968 அப்புறம் 78 அப்புறம் 98 99 காலங்களில் பெரிய பெரிய போராட்டங்கள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க சார். அப்படி நடந்த போராட்டங்கள் எதன் அடிப்படையாக முன் வச்சு நடந்துச்சு, அதனுடைய தாக்கம் ரிசல்ட்டு அவங்களுக்கு கிடைச்சிச்சா சார்? கண்டிப்பாக, அதாவது என்னென்னா அவங்க வாழ்வாதாரத்துக்காக தான் போராட்டம் நடத்துகிறாங்க, குறிப்பாக கூலி உயர்வு கேட்டு போராட்டம் நடத்துகிறாங்க. 1968 இப்போ இருக்கக்கூடிய புதிய தமிழகத்தின் தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் அவங்க வந்து சில முன்முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதில் நிறைய பேர் அணி திரள ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதில் அணி திரண்டு நிறைய கூலி உயர்வுக்கான போராட்டங்கள்லாம் நடத்துகிறாங்க. நடத்தினா கூட அது 68 கொஞ்சம் நடக்குது, அப்புறம் 78 நடக்குது, 88 நடக்குது, 98 தான் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வடிவெடுக்குது. அந்த போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு வெறும் கிருஷ்ணசாமி மட்டும் கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சிகள், தமிழ் மாநில காங்கிரஸ், அப்புறம் கிருஷ்ணசாமி அவருடைய கட்சி, இப்படி பல்வேறு கட்சிகள் அதில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டாங்க. சுமார் 5000க்கும் அதிகமானவர்கள் வந்து கூலி உயர்வு போராட்டத்தை வலியுறுத்தி, கூலி உயர்வை வலியுறுத்தி ஜங்ஷனில் இருந்து, நெல்லையில் ஜங்ஷனில் இருந்து கலெக்டரேட் வரைக்கும் ஊர்வலம் போகிறதுக்கு அனுமதி கேட்குறாங்க. அப்போ அந்த அனுமதியானது மறுக்கப்படுது. அப்போ அந்த மறுக்கப்படுறதுனால அங்கே தொழிலாளர்கள் என்ன திட்டமிடுறாங்க அப்படின்னா, ஆற்று கரையோரமாக போய் நம்ம கலெக்டரேட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினச்சி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவின் அடிப்படையில் அவங்க கூலி உயர்வுக்கான போராட்டத்தை ஊர்வலமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் காவல்துறையினர் வந்து தடியடி நடத்துகிறாங்க. அப்போ தடியடி நடத்தும்போது உயிருக்கு பயந்த நபர்கள் வந்து ஆற்றுக்குள்ளே குதிக்கிறாங்க, தங்களை காப்பாற்றிக்கிறக்காரு ஆற்றுக்குள்ளே குதித்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆற்றோட கரைக்கு அடுத்த கரைக்கு நம்ம நீந்தி போயிட்டோம்னா நம்ம பிழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போகிறாங்க. அங்கேயும் போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. இப்படி தான் ஒரு துப்பாக்கிச்சூடு நடக்கிறது. அந்த துப்பாக்கிச்சூட்டில் அன்றைக்கு ஒரு குழந்தை உட்பட 17 பேர் சாகுறாங்க, அதாவது சுட்டு கொல்லப்பட்டார்கள். அதுதான் ஒரு மிகப்பெரிய கலவரமாகவும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாகவும் இருந்தது. ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடியும் கூட இன்னைக்கு வரைக்கும் அங்கே மிகப்பெரிய மர்மங்கள் நிறைந்ததாகத்தான் நான் பார்க்குறேன்.
சார், அப்போ வந்து எனக்கு ஒரு என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இப்போ இவ்வளோ பெரிய ஒரு 17 பேருக்கு ஒரு உயிர் இழப்பு நடந்திருக்கு, ஒரு 5000 பேர் கலந்து கொண்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் என்னென்னா, இவ்வளோ பெரிய நிகழ்வு நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, அதுக்கு ஏதாவது ரிஃப்ளெக்ஷன், அதாவது அவங்களுக்கு அதில் ஒரு பயன்பா ஒரு காம்பன்சேஷனோ, அதனால் ஒரு ஏதாவது ஒரு பயன் அவங்களுக்கு கிடைத்ததா, இல்லை அந்த நிகழ்வுக்கு என்னதான் அந்த அரசு எதிர்கொண்டுச்சு சார்? அந்த நிகழ்வை ஒட்டி 17 பேர் இறந்தது மட்டுமல்ல, 500க்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஊரே அதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை ஒட்டி அரசாங்கம் வந்து ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கிறாங்க. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன், அதுக்கு திரு மோகன் அப்படிங்கிறவர் தான் நீதிபதியாக இருந்தார். அந்த விசாரணை கமிஷன் 11 மாதத்துக்குள்ள அந்த விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லி விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த விசாரணை கமிஷனில் கூட என்ன முடிவு எழுதினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கலவரத்திற்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த தொழிலாளர்களுடைய நடவடிக்கைகள் தான், இந்த தொழிலாளர்கள் கலவரத்தில் ஈடுபட்டனால தான் அந்த தலியடி சம்பவமும் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது அப்படிங்கிறதா சொல்லி அந்த பிரச்சனையை வந்து விசாரணை கமிஷன் வந்து முடிச்சிட்டாங்க. அதனால் அந்த தொழிலாளர்களுக்கு ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமாக இல்லை. அதோடு அந்த தொழிலாளர்கள் வந்து முடக்கப்பட்டிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக தூத்துக்குடி கலவரத்தில் கூட அதே மாதிரி ஒரு ஒரு நிகழ்வு தான் எடுத்து சொன்னாங்க. சொல்ல மாதிரி அது மிகவும் மிகவும் வருத்தமான செயல் சார். இப்போது இந்த நிலைமைக்கு அப்புறம் அவங்க கண்டிப்பாக முறையில் எதுவுமே முயற்சி எடுக்க முடியும்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வின்னு தான் சொல்லலாம். அது மிகப்பெரிய வருத்தமான செயல் தான் சொல்லணும். சரி, இந்த நிகழ்வுக்கு அப்புறம் இப்போ வந்துருச்சு, இப்போ 2024 ஜூலை 23 வந்துருச்சு. இப்போ தாண்ட இந்த காலகட்டத்தில் இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இந்த மாஞ்சோலை இந்த எஸ்டேட்டில் 99 வருஷம் முடிய போகுது அப்படின்றது, அதனால் காலி பண்ணுறாங்களா, இல்லை அந்த கம்பெனி நஷ்டமாயிருச்சா, இதற்கிடையில் வந்து என்ன சொல்கிறாங்க, அது வனப்பகுதிக்குள்ளே எடுக்க போகிறாங்க, அது வனப்பகுதிக்காக ஒரு ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கு, அதனால தான் அவங்க காலி பண்ண சொல்கிறாங்க, இப்படி பல்வேறுபட்ட ஒரு கருத்துகள் நிலவுது. அது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து இப்போ இந்த கம்பெனி வந்து கம்பெனிக்கு எதிராக போகிறவர்கள் மிக தவறான விஷயம், அவங்களுக்கு அந்த உரிமையே கிடையாது, அவங்களுக்கு என்ன உரிமை கேட்குறது, அவங்க தான் வேலை பார்த்து சம்பளம் வாங்கி போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பக்கமாக பேசுகிறாங்க, இன்னொரு பக்கம் பேசுகிறாங்க. ஆனால் கேட்குற உண்மையில் என்ன நிலவரம் நடந்துகிட்டு இருக்குது, அவங்களுடைய கோரிக்கை சரிதானா அப்படின்னு பற்றி சொல்லுவாங்க சார். அதாவது பிபிடிசி நிர்வாகம் அந்த நிலத்துக்கு வந்து பட்டா கிடையாது, அப்போ அதுக்கு பட்டா கேட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. அது சென்னையில் நடக்குது, அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. அப்போ உச்சநீதிமன்றம் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நிலத்துக்கு பட்டா கொடுக்க முடியாது, ஏன்னா இது வனப்பகுதிக்குள்ளே வருது. அதனால் நீங்கள் உங்கள் 99 வருஷம் லீஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் மீண்டும் வனப்பகுதிகிட்டே அதை வந்து ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. அப்போ அந்த லீஸ் முடிகிறதுக்கு இன்னும் 4 வருஷம் இருக்குது, 28 தான் அந்த லீஸ் வந்து முடியுது. அப்போ தான் 99 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது, அந்த லீஸ் முடியுது. ஆனால் இப்போ இவ்வளோ அவசரமாக இந்த மக்களை தொல்லைப்படுத்தி அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சுன்னு உண்மையிலே தெரியலை. ஏன்னா அது என்ன காரணமாக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க நஷ்டத்தில் இருக்காங்க, பிபிடிசி நிர்வாகம் வந்து நஷ்டத்தில் இருக்குன்னு பார்க்க முடியலை. ஏன்னா பிபிடிசி நிர்வாகம் வந்து திருநெல்வேலி மாஞ்சோலை எஸ்டேட்லேயும் இருக்குது, வால்பாறையிலையும் இதனுடைய பிரான்ச் இருக்குது. அது மட்டும் இல்லை, பிரிட்டானியா கம்பெனி, இன்னும் நிறைய கம்பெனிகள் சொல்கிறாங்க, இது எல்லாமே அந்த குரூப்புக்கு கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதில் நஷ்டம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ அரசாங்கமும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் தலையிட்டு இதில் என்ன வகையில் இந்த தொழிலாளர்களுக்கு, அதாவது அரசாங்கம் தான் இதில் வந்து கொள்கை முடிவு எடுக்க முடியும், அப்போ அவங்க கொள்கை முடிவு எடுத்து இது இந்த தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்காகவும் அந்த தொழிலாளர்களுக்கு உரிய சட்ட பாதுகாப்பு வழங்குறதுக்கும் அரசாங்கம் நினைத்தால் வழிவகை செய்ய முடியும். அதே மாதிரி நீதித்துறையும் எத்தனையோ வழக்குகளில் சுயமோட்டோவாக சில வழக்குகளை எடுத்து சில தீர்ப்புகள்லாம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஒரு பிரச்சனை, மாஞ்சோலை பிரச்சனை, நீ சமூக வலைதளங்களில் பார்த்தா இதை பற்றி பேசுகிறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னே சொல்லி மீம்ஸு போஸ்டிங்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அப்போ இதை பார்த்த பிறகு கூட நீதிமன்றங்கள் இதை சுயமோட்டோவாக எடுக்கலாம், அது உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி, சுயமோட்டோவாக எடுத்து அரசாங்கத்துக்கு சில வழிகாட்டுதல்களை கொடுக்க முடியும், இந்தந்த டைரக்ஷனில் இதை பண்ணுங்க தொழிலாளர்களை. ஏன்னா தொழிலாளர்கள் அது ஒரு மனித உயிர், அதை ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனாக பார்க்கணும். அப்போ பொதுமக்கள் இதில் வந்து இந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டணும். வழக்கறிஞர்கள் வழக்குகள் தொடரலாம். இப்போ குறிப்பாக
அந்த காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க, கம்பல்சரி விஆர்எஸ் கொடுக்குறாங்க. அந்த விஆர்எஸ் தொகை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது காம்பன்சேஷன். அப்போ அதை கூட்டி வழங்குறதுக்கு வழக்கறிஞர்கள் வழக்கு போடலாம், அதே மாதிரி பொதுநல வழக்குகள் பதிவு பண்ணலாம். இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் மூலமாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை நோக்கி செயல்படுத்தினா மட்டும்தான் இந்த தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியும். இதை அரசாங்கமும் செய்யணும், நீதித்துறையும் செய்யணும். இந்த நிலைமை உருவாவதற்கு அந்த மக்கள் உள்ளூர்லேயே அகதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், அதை தடுக்கிற வகையில் பொதுமக்களின் ஒத்துழைப்பும் மிக மிக அவசியம் என்பதாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார், உண்மையிலேயே வந்து இப்போது சில தகவல்லாம் எனக்கு வந்திருக்கு. என்னென்னா வந்து பள்ளிகளில் அட்மிஷன் போட மாட்டேங்கிறாங்களாம், கரண்டை கட் பண்ணுறாங்களாம், நிறைய வாழ்வாதார முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்க பறிக்கிறாங்க. இதில் என்னென்னா அங்கே கோயில்கள் இருக்குது, ரேஷன் கடை இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் விதமான இது இருந்தும் கூட இப்போ திடீர்னு அந்த ஒரு ஊரவே வந்து அப்புறப்படுத்துறதும் நீங்கள் சொல்ல மாதிரி சாத்தியமில்லாத விஷயம். ஆனால் அந்த இப்போது அந்த இந்த மக்கள் வந்து நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு அந்தளவுக்கு படிப்பறிவு இருக்குமான்னு தெரியாது. இப்போ இந்த பொதுநல வழக்கு வந்து மற்ற இப்போ அந்த ஊரில் பிறந்தவங்க தான் பொதுநல வழக்கு போடலாமா, இல்லை சாதாரணமாக நம்ம எந்த பகுதி வேணாலும் போடலாமா சார்? இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான பிரச்சனைக்கு அந்த தரப்பில் இருக்கவங்க தான் போடணும், இந்த தரப்பில் இருக்கிறவங்க தான் போடணும்னு அவசியம் கிடையாது. யார் வேணாலும் போட முடியும். அது மட்டுமல்ல, அப்படி நம்ம வழக்குகள் போட்டு அந்த தொழிலாளர்களுக்கு ஏதாவது நிவாரணம் கிடைக்க செஞ்சால் மட்டும்தான் இந்த தொழிலாளர்களை வந்து நம்ம வந்து பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது இந்த தொழிலாளர்களுக்கு, மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை பொறுத்தளவில் எந்த கட்சியும், முன்னால் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது, அப்புறம் திமுக அதிமுக அத்தனை கட்சிகளும் அந்த கட்சியை சார்ந்த அரசியல் தலைவர்களும் இந்த தொழிலாளர்களை கண்டுகொண்டார்களா என்றால் நிச்சயமாக இல்லை என்றே பார்க்க முடிகிறது. அவங்கெல்லாம் இதை நினச்சிருந்தா இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூக தீர்வை ஏற்படுத்தி இருக்க முடியும். ஆனால் அவங்க யாருமே முன் வரலைங்கிறது தான் ரொம்ப ஒரு மோசமான ஒரு நடவடிக்கையாக பார்க்குறேன். கண்டிப்பாக சார், ஆனால் எனக்கும் இது ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வு தான். என்னால் முடிந்த அளவுக்கு நம்ம இந்த விஷயத்தை நம்ம பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். கண்டிப்பாக அந்த மக்களுக்கு, அந்த அங்கே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நல்ல ஒரு விடிவு கிடைக்கணும், நல்ல ஒரு இழப்பீடு கிடைக்கணும், நல்ல வாழ்க்கையாவது ஒரு மறுவாழ்வாக கிடைக்கணும். அதுக்கு அரசாங்கமும் நீதிமன்றமும் முன் வரணும்னு சொல்லி நானும் கண்டிப்பாக விரும்புகிறேன். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி.